நண்பர்களே வணக்கம். அந்த காலத்தில் நடந்த சொல்லப்படுற ஒரு வேடிக்கை கதையை பார்க்கலாம் பாருங்க. அதாவது வெளியூருக்கு போகிறவங்களாம் சத்திரம்னு சொல்கிற ஒரு திறந்த மண்டபத்தில் தான் தங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்த இளைஞன் ஒருத்தன் வந்து சத்திரத்தில் தங்கியிருக்கான். அங்கே அவனை போல ரொம்ப பேரும் தங்கியிருக்காங்க. ராத்திரியில் எல்லோரும் படுத்ததுக்கப்புறம் கூட அந்த இளைஞன் மட்டும் படுக்காமல் அப்படியே கொட்டை கொட்டை ஒழிச்சிட்ருக்கான். என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த சத்திரம் மேலாளர் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவன் சொன்ன காரணம் தான் ஒரு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. இல்லை, நான் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தப்போ என்னோடய அப்பா அம்மா வந்து என்னை திருவிழாவுக்கு ஒன்று கூட்டி போயிருந்தாங்க. நான் அந்த கூட்டத்தில் கலந்து அப்படியே தொலைஞ்சு போயிட்டேன். என்னோடய அப்பா எப்படியோ என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்தோடு கலந்து என்ன மருந்து நான் தூங்கிட்டேன்னா நான் திரும்பவும் அந்த மாதிரி தொலைஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த சத்திர மேனேஜர் முன்னாடி வந்தார். அவர் வந்து ஒரு சிவப்பு நிற நாடா ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவனோட இடத்துக்கு அல்ல அப்படியே கட்டி விட்டார். அப்புறம் அவன்கிட்ட வந்து, இப்போ உனக்கு ஒரு அடையாளம் போட்டுட்டேன், நீ எந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போனாலும் இந்த நாடாவை வச்சு உன்னை நீ அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ அவனும் ரொம்ப நிம்மதி அடைஞ்சு அப்படியே கூட்டத்தோட படுத்து அப்படி தூங்கிவிட்டான். அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறமேட்டு அந்த சத்திர மேனேஜர் வந்து அவன் காலில் கட்டி இந்த சிவப்பு நாடாவை வைத்து பக்கத்தில் படுத்தவங்க தங்கால அப்படியே வேடிக்கையை கட்டி விட்டுட்டார். இப்போ காலை தூங்கி இருந்துச்சுன்னா அந்த இளைஞன் விழுந்தாமல் அப்படியே விழிச்சு விழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ அவர் வந்து மேனேஜர் வந்து கேட்குறாரு, தொலைஞ்சு போவான் பத்திரமா இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டார். இவனும் ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னான், நீங்கள் நல்ல ஒரு உபாயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதனால் நான் தொலைஞ்சு போகாமல் தப்பிச்சுக்கிட்டேன். சிவப்பு நாடா வச்சு என்னென்ன நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் காலில் சிவப்பு நாடா இருக்கோ அதுதான் நான். சிவப்பு நாடா கட்டி வைக்கிற நான் தொலைஞ்சு போகாமல் பத்திரமா தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பின்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். என்னப்பா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரை கேட்டப்போ அவன் தான் அவனோட பிரச்சனையை சொல்கிறான். இல்லை, யாரோட காலில் சோப்பனோட கட்டப்பட்டிருக்கோ அதுதான் நாங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் இப்போ நான் ஒருத்தவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனே, இந்த நான் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானான். இது ஒரு வேடிக்கை கதை தான், ஆனால் இது வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட தொடர்புடையதவங்க கூட இருந்துகிட்ருக்குது. இப்போ வாழ்க்கை முழுசுமே நம்மளோட பிரச்சனை எல்லாமே இந்த மாதிரி தான் ரெட்டை ரெட்டையாக தான் இருக்குது. ஒன்று அசலாக இருக்குது, இன்னொன்று நகலாக இருக்குது. ஒன்று உண்மையாக தான் இருக்குது, இன்னொன்று நிழல மாதிரி இருந்துகிட்ருக்குது. இப்போ பிரச்சனை இருக்குதான்னு கேட்டாக்க இருக்குதுன்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் ஆராய்ஞ்சி பார்த்தோம்னா அங்கே பிரச்சனையே இல்லையோன்னு கூட என்ன தோணுது. இப்படி பிரச்சனைக்கும் பிரச்சனை இல்லாத நிலைக்கும் இடையில சிக்கிக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா நம்ம ஊஞ்சல் அடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு என்ன தான் தீர்வு? இல்லை எங்கே தான் தீர்வு? என்னமோ சரியில்லைங்கிற எண்ணம் தான் எதையோ சரிப்படுத்தணுங்கிற உந்துதலை கூட ஏற்படுத்திப்பிடுது. இப்போ பாருங்கள், சாப்பாட்டை முடிச்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டு சாவகாசமாக பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். ஹாலோட கதவை நம்ம சரியாக மூடி இருக்கல. எதிர்பாராத நிலைமையில் திடீர்னு ஒரு கருணா பாம்பு வந்து உள்ளே நுழைஞ்சு நம்மளை பார்த்து படம் எடுத்து சீருதுன்னு வச்சுக்குவோம். நம்ம அப்படியே நடுங்கி போயிடுறோம். பயத்தில் என்ன செய்கிறதுன்னு கூட ஒன்றும் தெரியல. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? எதோ நடக்கக்கூடாது ஒன்று நடந்துடுச்சு. நம்மளோட ஹாலில் நம்ம யாரும் பாம்பை போய் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பாராத வகையில் அது நுழைஞ்சிடுச்சு. அது எதிர்பாராத நிலையில் நமக்கு ஒரு அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தி பிடிச்சி. இப்படி நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த மன அதிர்ச்சி நம்மளோட மன செலவில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. அந்த பாம்பு வந்து நம்மளோட ஹாலில் நுழைந்தது செயலளவில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. அதனால் இங்கே ரெண்டு விதமான நிகழ்வு வந்து ஏற்பட்டிருக்கு. ஒன்று வந்து புறத்தளவில் நடந்திருக்குது, அது அந்த பாம்புக்குள்ளே நுழைஞ்சது, அதான் புறத்தளவில் செயலளவில் நிகழ்ந்த ஒன்று. அடுத்தப்பில் மனசளவில் நிகழ்ந்த நிகழ்ச்சி ஒன்று, அது வந்து நம்மளுக்கு ஏற்பட்ட மன பாதிப்பு. அது நம்மளுக்கு மனதளவில் அகத்தளவில் ஏற்பட்ட ஒன்றாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே வந்து சரியான நிகழ்வு எது, சரியில்லாத நிகழ்வு எது? இப்போ மனசளவில் ஏற்பட்ட பாதிப்பு இல்லை அதிர்ச்சி, அது சரியான நிகழ்வு தானா? மனசளவில் ஏற்படுற என்ன நிகழ்வுகள் வந்து என்னென்ன நிகழ்வுகள் வந்து நமக்கு சரியான நிகழ்வாக தோணுது? இப்போ மகிழ்ச்சியும் அமைதியும் நம்ம மனசுல ஏற்பட்டால் நல்ல நிகழ்வாக நம்மளுக்கு தோணுது, அது சரியான நிகழ்வாக தோணுது. அதே சமயத்தில் இப்போ வருத்தமோ பயமோ கோபமோ அது மாதிரி உணர்வுலாம் நல்ல நிகழ்வாக ஒரு சரியான நிகழ்வாக நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்குள்ளார இந்த மாதிரி பயங்கரமான விஷப்பாம்பு ஒன்று நுழையிறப்ப யாராவது மகிழ்ச்சி அடைவாங்களா? அவங்களுக்கு மகிழ்ச்சி உணர்வு தோணுமா? அப்படி மகிழ்ச்சி ஒன்று தோன்ற பட்சத்தில் அது நியாயமாக தான் இருக்க முடியுமா? அது சரியான உணர்ச்சியாக இருக்குமா இல்லை சரியான நிகழ்வாக தான் இருக்குமா? அதனால்
இந்த பய உணர்ச்சியாக வர நிகழ்வு தான் இந்த இடத்துல சரியான நிகழ்வு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா சரியில்லாத நிகழ்வுங்கிறது எது, அது எந்த எப்படி ஏற்பட்டிருக்குது? இப்போ விஷப்பாம்பு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு தான் சரியான நிகழ்வு கிடையாது, அது வந்து ஒரு தவறான நிகழ்வு. அந்த நிகழ்வை தான் நம்ம வந்து சரி செய்யணும். இப்போ தவறான நிகழ்வை வேணால் நம்ம சரி செய்யலாம், சரியான நிகழ்வை போய் நம்ம எதுக்கு சரி செய்யணும்? இப்போ பாம்பு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சது தவறான நிகழ்வு, அது நிகழாமல் பார்த்துக்கொள்வது தான் சரி கூட. இப்போ பாம்பு நுழைறப்ப பயம் ஏற்படுறது தான் சரி, அதை போய் நம்ம ஏன் சரி செய்யணும்? அதை போய் நம்ம சரி செய்யறதுக்கு தேவையே கிடையாது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து எது சரியான செயல் எது சரியில்லாத செயலுங்கிறத பற்றி பேசிகிட்டு வந்தால் இன்றைக்கி தொடர்ந்து பேசலாம்னு சொன்னோம். ஒரு பாதிரியாருக்கான பயிற்சி கல்லூரியில் அவர் படிச்சிட்ருக்காரு. அந்த படிப்பு முடிஞ்சதும் அவர் எதனாச்சும் ஒரு சர்ச்சுக்கு வந்து பாதிரியாராக நியமிக்கப்படுவார். அப்புறம் அவர் அந்த சர்ச்சில் பிரசங்கங்கள் மாதிரி எல்லாத்தையும் நிகழ்த்தி அந்த சர்ச்சை நிர்வாகம் செஞ்சுட்டு வரணும். பயிற்சிங்கும் போது அவர் மைக்கை பிடிச்சிட்டு பிரச்சாரம் செய்கிறதுக்கு பழகிக்கணும். ஆனால் மைக்கை பிடிச்சதும் அவருக்கு வந்து பயத்தால் கைகால் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது, வாயெல்லாம் அப்படியே குளர ஆரம்பிச்சிருது. இப்போ அவருக்கு என்ன நேர்ந்திருக்குது? இங்கே வந்து செயலுங்கிறது எது, இல்லை மன அனுபவங்கிறது எது? இங்கே சரியான செயலுங்கிறது எது, இல்லை தவறான செயலுங்கிறது எது? இந்த கைகால் நடுங்கிறதும் பயத்தால் வாய் குளறதும் தவறான செயல்னு நம்மளுக்கு ரொம்ப எளிதாக தோணும், ஆனால் அது உண்மை கிடையாது. கைகால் நடுங்கிறதும் வாய் குளறதும் சரியான செயலாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது சரியான செயல் தான். அதனால் அதை போய் நம்ம சரி செய்கிறதுக்கு அவசியம் கிடையாது. எப்படி இந்த பாம்பை எதிர்கொண்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லையோ அதே மாதிரி பிரசங்கம் செய்து நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. அதனால் பாம்பை பார்த்தாலும் பயம் வருது, இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு பயம் வருது. ரெண்டுமே சரியான நிகழ்வு தான், சரியான செயல்கள் தான் இந்த இடத்துல. அதனால் அதை போய் நம்ம சீரமைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிலைமையில் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி செயல் தான் வெளிப்படும், இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் வெளிப்படும். அதனால் நம்மளுக்கு ஏற்பட்ட செயல்கள் வந்து சரியான செயல்கள் தான், அது ஒரு சரியான நிகழ்வு தான். இப்படி சரியான செயல்களையோ இல்லை சரிப்படுத்தணுமா என்ன, சரியான செயல்களை போய் எதையுமே சரிப்படுத்த தேவையே கிடையாது. அப்படின்னா இப்போ பாம்பு வந்தது சரியான செயலா இல்லாட்டி தவறான செயலா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ நிச்சயம் பாம்பு வந்தது தவறான செயல் தான், அது ஒரு தவறான நிகழ்வு தான். அதை சீரமைக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியமாக தான் இருக்குது. ஆனால் அதை சீரமைக்கிறதுக்கான வல்லமை வேணால் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை வந்து நம்ம தகுதியில் மற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டா கூட போதும். அது இப்போ பயத்தை இல்லைன்னா பயத்தை பயன்படுத்தி நம்ம தப்பி ஓடிட்டால் கூட போதும் இந்த இடத்துல. ஆனால் அதே மாதிரி இந்த பிரசங்கம் செய்கிறத போய் நம்ம வேறு யார்கிட்டையும் போய் ஒப்படைச்சிட முடியாது. ஏன்னா இதை நம்ம வந்து நம்மளாக தான் கற்றுக்கணும். அதேமாதிரி இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கூடை பந்து விளையாட்டு விளையாட வச்சுக்குவோம். இப்போ வலை மாதிரி ஒரு கூடை இருக்குது, நம்ம வந்து நம்மளோட பந்தை அந்த வலை கூடக்குள்ளோட போடணும். இப்போ எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக கூட இருக்கலாம். அதனால் மொதல் ரெண்டு மூணு தடவை கூட தவறிடலாம். ஆனாலும் தொடர்ந்து நம்ம அதை பழகி அந்த கூடக்குள்ளே பந்தை எப்படி போடுறதுன்னு நம்மளும் கூட அப்படியே கற்றுக்குறோம். அது மாதிரி தான் அந்த பாதியாக்கு படித்த அந்த மாணவர் கூட நம்மளோட சொற்பொழிவுகளெல்லாம் கேட்டிருக்கிறாரு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற புரிதல் கூட அவருக்கு வந்த பிறகு அவர் தன்னோட பதட்டத்தை குறைக்கிற முயற்சி எல்லாத்தையுமே அப்படியே விட்டுவிட்டார். அதுக்கு பதிலாக இந்த பிரசங்கத்தை எப்படி செய்கிறதுங்கிற அந்த அணுகுமுறைகளை மட்டும் தன்னோட கவனத்தை அப்படியே திருப்பிட்டார். கொஞ்சம் சீக்கிரத்தில் அவரோட நடுக்கமெல்லாம் கூட அப்படியே தானாகவே தீர்ந்து போயிடுச்சு, நீங்கி போயிடுச்சு. இங்கே என்ன நிகழ்ந்திருக்கு? இப்போ ஒவ்வொரு நிகழ்வுலேயும் செயல் பகுதின்னு ஒன்றும் அனுபவ பகுதின்னு ஒன்றுமா ரெண்டு பகுதி இருந்துகிட்ருக்குது. இந்த செயல் பகுதியில் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்குது, அனுபவ பகுதியில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக எந்த வேலையுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு நிலைக்கு கண்ணாடி முன்னாடி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட தலைமுடி களைஞ்சு கிடக்கிறது கண்ணாடியில் நல்லா தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம தலைமுடியை வாரி சரி செய்யணும். அதை நம்ம வந்து எந்த இடத்துல போய் சரி செய்யணும்? களைஞ்சு கிடக்கிற முடியை போய் வந்து கண்ணாடிக்குள்ளார போய் சரி செய்யணுமா,
இல்லாட்டி கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிற நிஜமான நம்மளோட முடியை சரி செய்யணுமா? கண்ணாடிக்குள்ளே தெரிகிற பிம்பத்தோட உதவியை வச்சுக்கிட்டு நம்ம சரி செய்ய வேண்டியது நிஜமான நம்மளோட தலைமுடியை மட்டும்தான். இதில் கண்ணாடி முன்னாடி நிற்கிற நம்மளுக்கு எந்த குழப்பமும் ஏற்படுறது கிடையாது. எங்கே செயல்படணும், எங்கே செயல்படக்கூடாதுங்கிறது எல்லாமே இந்த இடத்துல தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் நம்ம நம்ம நிஜ வாழ்க்கையில் மட்டும் நம்மளோட செயலையும் அனுபவத்தையும், அதாவது இந்த நிஜத்தின் நிழலையும், அதாவது இந்த அகத்தையும் புறத்தையும் பிரித்து பார்க்க தெரியாமல் அப்படியே தடுமாறி போயிடுறோம். அதனால் இந்த அனுபவம் பலவத்துக்கும் அது தவறானதுன்னு சொல்லி முத்திரை குத்தி அதை போய் நம்ம சீரமைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே வரோம். அதனால் இந்த முடிஞ்சு போன விளைவுகளை சீரமைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். செய்ய வேண்டிய செயலை கவனிக்காமல் அப்படியே விட்டுப்படுறோம். அதனால் நிஜம் எது, நிழல் எதுங்கிறதுக்கு இடையில் ஒரு குழப்பம் கூட நம்மளுக்கு வந்துடுது. அதனால் நிழல் எல்லாமே சரியானதுன்னு சொல்லி அப்படியே முடிச்சுக்க வேண்டியது தான். அது மாதிரி விளைவுகள் எல்லாமே சரியானதுன்னு சொல்லி முடிச்சுக்க வேண்டியது தான். முடிஞ்சு போனது எல்லாமே முடிஞ்சு போகணும்னு சொல்லி முடிச்சுக்கிறது தான் இங்கே சரியானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள